அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ப்ளிஃபிகேஷன் ஸோ இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமும் அதாவது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டில் நடந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சிம்ப்ளிஃபிகேஷனுடைய ஐடியாலஜி சிம்ப்ளிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் வந்து நம்ம ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது வந்து பேங்கிங்கில் இருந்தும் இருக்கும் அடுத்து எல்லா கவரையும் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கிடணுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் ரெண்டு டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ரெண்டு டைப் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போர்டு மாஸ் ஸோ இது எல்லாேருக்கும் தெரியும் போர்டு மாஸ்னால் என்னென்னு ஸோ போர்டு மாஸ்க்கு தெரியணும் அடுத்து அடிஷன் தெரியணும் அடுத்து சப்ராக்ஷன் தெரியணும் அடுத்து மல்டிப்ளிகேஷன் அடுத்து டிவிஷன் அடுத்து ஸ்கொயர் ரூட் அடுத்தது கியூப் ரூட் ஸோ இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக போர்டு மாஸ் முன்னாடி வி போர்டு மாஸ் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி பண்றதுக்கு பேர் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னா என்னென்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஸோ இது இதுக்கடுத்து இதுன்னு கொண்டு வர்றது சிம்ப்ளிஃபிகேஷன் ஸோ இதே இது இன்னொரு டைப் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் டைப்பு ஸோ அல்ஜிப்ரிக் டைப் அப்படின்னா ஃபார்முலா பேஸ்டு ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற கொஸ்டின் வந்து அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம் அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸு ப்ளஸ் ஏ எக்ஸு ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா ஏ க்யூ மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா ஏக்யூப் ப்ளஸ் பி ஃபார்முலா இல்லைனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் சம்மம் கேட்பாங்க பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ போர்டு மாஸ் அடிஷன் சப்ராக்ஷன் இது மட்டும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இருந்து பேங்கிங் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனால் அதே இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லெல்லாம் நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் எக்ஸாம் அதே இது நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு எக்ஸாமை பொறுத்து டைம் வேரி ஆகும் அப்போ ஒரு கொஸ்டினை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே ஸோ அதிகபட்சமாக தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதான் அப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ அல்ஜிபிரிக் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் ரெண்டு விஷயம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஃபஸ்ட்டு என்னென்னா லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஓகே ஸோ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்னால் என்னென்னா ஒரு பெரிய நம்பர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் எயிட் சிக்ஸ் இன்டூ ஃபைவ் த்ரீ டூ இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இதை மல்டிப்ளை பண்ணணும் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் அதுதான் எனக்கு தேவையான ஆன்சர் ஆனால் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம முப்பது செகண்டில் இதை சால்வ் பண்ண முடியாது அப்போ முப்பது செகண்டில் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம எழுதுகிற எல்லா எக்ஸாமும் ஓகேவா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் இல்லாமல் ஓகே அது மெயின்ஸ் இந்த ஒரு சில எக்ஸாமில் மட்டும்தான் இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எக் கொஸ்டின் எக்ஸாம் வந்து நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் எம்சிக்யூவாக தான் இருக்கும் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நாலு ஆப்ஷன் அல்லது அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் அப்போ நம்ம அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் இப்போ இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுங்க லாஸ்ட் டிஜிட் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது இந்த சிக்ஸையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் சிக்ஸ் டூ சார் டுவெல் இப்போ இந்த டுவெல்வில் லாஸ்ட் என்னது டூ அப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அந்த ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் டூ அப்படின்னு வரும் ஓகேவா லாஸ்ட் டிஜிட் டூ அப்படின்னு தான் வரும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் டூ தான் வரும் ஸோ நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கை வச்சு இது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு மெத்தடு அடுத்தது டிஜிட்டல் சம் மெத்தடு ஸோ டிஜிட்டல் சம் மெத்தட் என்ன அப்படின்னா டிஜிட்டல் சம் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் நிறையா இடத்துல நம்ம இதைத்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கப்புறம் மேக்ஸில் அரித்தமெட்டிக் ஃபுல்லாக ஓகேவா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் போட முடியாது பட் அரித்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய நைன்ட்டி நைன் பர்சன்ட் கொஸ்டின்ஸை நம்ம டிஜிட்டல் சம் அல்லது லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ இப்போ டிஜிட்டல் சம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபார்ட்டி எய்ட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இதை ஆட் பண்ணால் என்ன வரும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எய்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதை ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ நான் இந்த நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எங்கள் நம்பர் சிறுசாக இருக்குது நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ பெரிய நம்பராக கொடுத்துருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது இப்போ நான் இந்த நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுவரை டிஜிட்டல் சம்மை ஆட் பண்ணுறேன் ஸோ டிஜிட்டல் சம் அப்படின்னா டிஜிட் சம் ஆக்சுவலி ஓகேவா டிஜிட் சம் இது என்னது இது ஒரு டிஜிட்ட எயிட் ஒரு டிஜிட்டு ஃபோர் ஒரு டிஜிட் அந்த டிஜிட்டை சம் பண்ணுறேன் அதாவது ஃபோர் ப்ளஸ் எயிட்டு ஃபோர் ப்ளஸ் எயிட் என்ன வரும் டுவெல் வரும் அகெயின் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ வரும் சிங்கிள் டிஜிட் வர்ற வரைக்கும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இதுதான் டிஜிட் செம்மை ஸோ இந்த ஒன் ப்ளஸ் செவன் என்ன வரும் சார் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் செவன் அப்போ ஃபார்ட்டி எயிட்டை நான் டிஜிட் செம் எடுத்து த்ரீனு மாற்றிட்டேன் சிக்ஸ்டீனை டிஜிட் செம் எடுத்து செவன்னு மாற்றிட்டேன் இப்போ நான் இந்த ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதோட டிஜிட் செம்மை நான் ஆட் பண்ணுறேன் எதை த்ரீ அண்டு செவனை ஆட் பண்ணுறேன் இப்போ த்ரீ அண்டு செவனை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் டென் வரும் ஸோ டென்னுக்கு அகெயின் ஒன் ப்ளஸ் ஜீரோ என்ன வரும் ஒன் வரும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஜிட் சம் என்ன வருது ஒன் வருது அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டிஜிட் சம் ஒன்னாக வரணும் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் டென்னு அகெயின் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் டிஜிட் சம் வந்து தான் வந்தது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒன்றாக வந்தது ஸோ இதுதான் டிஜிட் சம்மு ஸோ இது மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான் இப்போ இப்போ வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸு ரைட்டா தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸு இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஜிட்டல் செம் எடுத்திங்கன்னா சிக்ஸு ப்ளஸ் ஃபோரு டென்னு டென்னு ப்ளஸ் ஃபைவு ஃபிஃப்டீனு அகெயின் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரை நான் சிக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டேன் இங்கே சிக்ஸு ப்ளஸ் த்ரீ நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் திரும்ப ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூவை நான் டூ அப்படின்னு மாற்றிட்டேன் இப்போ நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதோடய டிஜிட்டல் செம்மை ஆட் பண்ணுறேன் சிக்ஸ் ப்ளஸ் டூ என்ன வரும் எயிட் வரும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எயிட் வந்ததுனால ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டிஜிட் சம் எயிட் தான் வரணும் அப்போ நைன் ப்ளஸ் ஒன் டென்னு டென் ப்ளஸ் ஒன் லெவனு ஸோ லெவன் ப்ளஸ் சிக்ஸ் செவன் ஸோ ஒன் ப்ளஸ் செவன் எயிட் ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லையும் எயிட் வருதான் ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுனா இது கொஸ்டின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஒன் ஒன் நைன் சிக்ஸ் இருக்கும் அப்போ அந்த டிஜிட் சம் யூஸ் பண்ணி இது தான் என்னுடைய ஆன்சர்னு டிக்கடிச்சிடலாம் ஸோ இதை நம்ம கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போ இந்த டிஜிட்டல் சம்மில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும் என்ன தெரியணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஒன் ப்ளஸ் நயன் ப்ளஸ் ஒன்று என்ன வரும் டென்னு அகெயின் இதுக்கு டிஜிட்டல் சம் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று நயன் ப்ளஸ் டூ என்ன வரும் லெவன் வரும் ஸோ இந்த லெவனுக்கு டிஜிட் சம் எடுத்தோம் அப்படின்னா டூ நயன் ப்ளஸ் த்ரீ என்ன வரும் டுவெல்வ் வரும் ஸோ இதுக்கு டிஜிட் சம் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு டூக்கு டிஜிட் சம் எடுத்தோம்னா த்ரீ நயன் ப்ளஸ் ஃபோர் எடுத்தோம்னா என்ன வரும் தேர்ட்டின் வரும் ஸோ இதோட டிஜிட் சம் வந்து ஃபோர் நயன் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் ஃபோர்டீன் ஸோ டிஜிட் சம் ஃபைவ் ஸோ நயன் ப்ளஸ் சிக்ஸு ஃபிஃப்டீன் டிஜிட் சம் 6, நயன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் டிஜிட் சம் செவன் நயன் ப்ளஸ் எய்ட்டு செவன்டீன் டிஜிட் சம் எயிட்டு ஸோ 9 ப்ளஸ் நைன் எயிட்டீன் டிஜிட் சம் நைன் ஓகே இப்போ இதில் ஒரு இதை விஷயத்தை பாருங்க, நீங்க நீங்கள் டிஜிட் சம் இந்த இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு ஸோ இதுதான் டிஜிட் சம் ஸோ இந்த டிஜிட் சம்ல நயனோட நான் ஒன்று ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு ஒன் வந்தது ஸோ நயனோட நான் டூ ஆட் பண்ணும்போது ஃபைனல் டிஜிட் சம் டிஜிட் சம் என்ன வந்துச்சு டூ வந்தது இப்போ நயனோட த்ரீ ஆட் பண்ணும்போது ஃபைனல் டிஜிட் சம் த்ரீ ஸோ நயனோட ஃபோர் ஆட் பண்ணும்போது ஃபைனல் டிஜிட் சம் ஃபோர் நயனோட ஃபைவ் ஆட் பண்ணும்போது ஃபைனல் டிஜிட் சம் ஃபைவ் நயனோட சிக்ஸு ஆட் பண்ணும்போது ஃபைனல் டிஜிட் சம் சிக்ஸு நைனோட செவனை மல்டிப்ளை பண்ணும்போது செவனை ஆட் பண்ணும்போது செவன் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நயனோடு நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆட் பண்ணுற நம்பர் தான் ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட் சம்மாக வரும் கான்செப்ட் புரியுதா ஸோ நயனோட இங்கே டூ ஆட் பண்ணுறதுனால ஃபைனல் டிஜிட் சம் டூ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது அதில் நயன் இருந்ததுனால் நயனை ஒமிட் பண்ணிடுங்க ஒமிட் பண்ணி மிச்ச நம்பரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ டிஜிட் சம் என்ன வந்தது சிக்ஸ் வந்தது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் நைனை நைனை ஒமிட் பண்ணிடுங்க மிச்சர் இருக்கிற வேல்யூ என்ன சிக்ஸு ஸோ அதுதான் என்னோடய டிஜிட் சம்மாக வந்துச்சு ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ எங்கெல்லாம் நைன் வருதோ அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அதாவது இங்கே பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைனை ஒமிட் பண்ணிடுங்க மிச்சம் இருக்க நம்பர் டூ ஸோ என்னோடய ஃபைனல் டிஜிட் சம் டூ தானே ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லெவன் அப்படின்னு போட்டு அதுக்கு திரும்ப டிஜிட் சம் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட் ஸோ நயனோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுற நம்பர் தான் ஃபைனல் ஆன்சரோட டிஜிட் சம்மாக வரும் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் போடுவோம் ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேங்கிங் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு டைம் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த டெக்னிக் தெரிஞ்சால் டைமை நம்ம ரொம்ப கன்சியூம் பண்ண முடியும் ஓகேவா ஓகே இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்கள்

நயன் இன்டூ எய்டு 9, டூ நயன் இன்டூ நைனு எயிட்டி ஒன்று இப்போ இங்கே பாருங்கள் நான் நைனோடய ஒன்று மல்ட்டுப்ளே பண்ணுறேன் ஸோ ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் என்ன வருது 9 வருது ஒன் ப்ளஸ் எயிட்டோட டிஜிட்டல் செம்முன்னா நைனு டூ செவன் டுவெண்ட்டி செவனோட டிஜிட்டல் என்ன 36 தேர்ட்டி சிக்ஸோட டிஜிட்டல் என்ன 9, 45 ஃபைவ் டிஜிட்டல் சம் 9, 54 ஃபோரோட டிஜிட்டல் சம் 9 சிக்ஸ்டி த்ரீயோட டிஜிட்டல் சம் நயனு செவன்ட்டி டூவோட டிஜிட்டல் சம் நயனு எயிட்டி ஒன்னோட டிஜிட்டல் சம் நயனு அப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் என்ன தான் வரும் நயன் அப்படின்னு தான் வரும் ஓகேவா நீங்கள் எந்த நம்பரை வேணால் மல்டிப்ளை பண்ணுங்கள் நயனோட நயனோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் சம் என்ன வரும் நயன் தான் வரும் அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கொஸ்டின் போடுறீங்க அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ இன்டூ சிக்ஸ் இன்டூ தேர்ட்டி ஃபோர் இன்டூ இதோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு டைம் ரொம்ப ஆகும் ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டிஜிட் சம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இங்கே நீங்கள் டிஜிட் சம் யூஸ் பண்ணாலும் சரி லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணாலும் சரி இப்போ நான் டிஜிட் சம் சொல்கிறதுனால டிஜிட் சம்மை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸு ப்ளஸ் த்ரீ டிஜிட் சம் என்ன நயனு இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சரோட டிஜிட் சம் நயன் தான் வரும் அப்போ நீங்கள் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டிஜிட் சம் கண்டுபிடிக்க வேண்டாம் ஏன்னா இங்கேயே நமக்கு நயன் வந்துருச்சு ஓகேவா இந்த இதில் ஏதாச்சும் ஒரு இதில் டிஜிட் சம் நயன் வந்தால் மற்ற இதை விட்டுருங்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அப்போ ஃபைனல் ஆன்சர் நயன் தான் வரும் வேணும்னா செக் பண்ணுங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டென்னு ஸோ டென்னோட டிஜிட் சம் ஒன்று த்ரீ ப்ளஸ் ஃபோர் டிஜிட் சம் செவனு டூ ப்ளஸ் சிக்ஸு டிஜிட் சம் எயிட்டு இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் நயன் இன்டூ ஒன்று என்ன வரும் நயன் இன்டூ ஒன் என்ன வரும் நயன் வரும் ஸோ நயன் இன்டூ செவன் என்ன வரும் சிக்ஸ்டி த்ரீ வரும் ஸோ so 63 த்ரீ இன்ட்டு எயிட் ஸோ சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு எயிட் போடுறதுக்கு சிக்ஸு ப்ளஸ் த்ரீ நைனு நயன் எயிட் சார் செவன்ட்டி டூ ஸோ அகைன் செவன் ப்ளஸ் டூ நைன் தானே ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டிஜிட் சம் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் ஆகும் ஸோ ஏதோ ஒரு வேல்யூக்கு நயன் வந்தால் நயனோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சரோட டிஜிட் சம் நைன் தான் வரும் ஸோ அதனால் இந்த ஒரு டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா ஓகே அடுத்து இப்போ இது லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட் சம் இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் ஸோ இதுக்கடுத்து சம் பெர்சன்டேஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பெர்சன்டேஜில் ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் பெர்சன்டேஜில் ஒரு சில கான்செப்ட் என்னென்னா இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூவில் டுவெண்ட்டி பெர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் என்ன தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அதாவது டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் 4864 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 20% 20 ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபோர் தௌசண்ட் எயிட் போடுவோம் போட்டு இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் இது எப்படி சால்வ் பண்ணுவோம் 1 இன்ட்டு 20 5 ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி திரும்ப இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுவோம் பட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் ஸோ எந்த நம்பரில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் அப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு எடுத்துப்போம் ஓகேவா இங்கே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இசி கோட்டு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் அப்போனா நமக்கு டென் பர்சன்டேஜ் வேணும் ஸோ அப்போ டென் பர்சன்டேஜ் வேணும்னா இங்கே ஹண்ட்ரட்லேருந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் இருக்குது ஹண்ட்ரடுக்கு ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க பாயிண்ட் வச்சா டென் பாயிண்ட் ஜீரோன்னு வரும் அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அப்போ இந்த வேல்யூ என்னென்ன ஆயிரும் டென் அப்படின்னு ஆயிரும் அப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க அப்போ டென் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென் பாயிண்ட் ஜீரோ ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோக்கு வேல்யூ இல்லை அப்போ அது டென் பர்சன்டேஜ்னு மாறிடும் ஸோ இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸோ இது டென் பர்சன்டேஜ் இதே இது ஒன் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் ஸோ இங்கே ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோனு வரும் அப்போ இந்த வேல்யூ என்னென்னு மாறிடும் ஒன் அப்படின்னு மாறிடும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறதுனால ரைட் ஆண்ட் சைட்லேயும் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்போ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் இப்போ நம்ம டென் பர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா இந்த டென் பர்சன்டேஜை டூவால் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடச்சிடும் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி பர்சன்டேஜ் கிடச்சிடும் ஃபோரால் மல்டிபிளை பண்ணால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடச்சிடும் ஃபைவ் ஆள் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடச்சிரும் அல்லது இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து பை டூ பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடச்சிடும் ஸோ இதை டீட்டெயில்டாக நான் பர்சன்டேஜ் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்னா இது வரைக்கும் நம்ம படித்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருந்து டென் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படி ஒன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இப்போ நம்மக்கிட்ட தௌசண்ட் பர்சன்டேஜ் கேட்டால் என்ன பண்ணுறது நம்ம கீழே குறைச்சிக்கிட்டே வரும் இதே இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணுறது இப்போ தௌசண்ட் பர்சன்டேஜ் கேட்டால் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் இப்போ இந்த ஹண்ட்ரடிலிருந்து நீங்கள் என்னம்மா மாற்றிருக்கீங்க தௌசண்டாக மாற்றிருக்கீங்க அப்போ தௌசண்டாக மாற்றினதுனால இந்த ஹண்ட்ரட்லேருந்து என்ன இங்கே ஆட் ஆகிருக்கு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஸோ ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா என்ன மீனிங் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா இந்த வேல்யூவை ஒரு நம்பருக்கு தள்ளி எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூ நமக்கு தேவைப்படுது ஓகேவா இந்த பாயிண்ட்டை இங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பாயிண்ட் ஜீரோன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுதானே மீனிங் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ 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 இப்போ இதில் ஒரு ஜீரோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஒரு நம்பருக்கு அடுத்து கொண்டு போகணும் அப்போ அந்த நம்பர் என்னவாக மாறிடும் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்தனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோ முன்னாடி வந்துடும் அப்போ பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் இப்போ இதே இது டென் தௌசண்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ரெண்டு ஜீரோ போடணும் அப்போ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் ரெண்டு ஜீரோவுக்கு பின்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்போ ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும் ஓகேவா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு பின்னாடி கொஸ்டினில் இது யூஸ் ஆகும் ஓகேவா எப்படி பண்ணுறோன்றது தெரியல இதே கொஸ்டினை இதே கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஃபோர் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அப்படின்னு அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம் அப்போ இந்த பாயிண்டை முன்னாடி கொண்டு வருவோம் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி கொண்டு வருவோம் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ்ன்னு கொண்டு வருவோம் இதே இது தௌசண்ட் பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு போகணும் ஸோ பின்னாடி கொண்டு போனால் ஃபோர் எயிட் ஃபோர் இந்த பாயிண்ட்டு பின்னாடி போச்சுன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ புரியுதுல இந்த பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹண்ட்ரட்லேருந்து டென் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ குறையுது ஓகேவா ஒரு ஜீரோ குறையுது குறையிறதுனால பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வரும் இதே இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது ஆட் ஆகிறதுனால ஒரு பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு போகிறோம் இங்கே முன்னாடி கொண்டு வரோம் இங்கே பின்னாடி கொண்டு போகிறோம் அவ்வளோதான் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கோங்க இதுக்கடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமாக இப்போ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னாலும் 100 பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி அப்படின்னாலும் ஒரே ஆன்சர் தான் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் ஸோ அப்போ எந்த நம்பருக்குடைய பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம என்ன நடத்துப்போம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு எடுத்துப்போம் அப்போ இங்கே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இஸ் 100, நமக்கு so தேவை 20 பர்சன்டேஜ் அப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கேன் அப்போ இங்கேயும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா டென் பர்சன்டேஜ் இஸ் டென்னு எனக்கு தேவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடை டூ வாழை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ரைட் ஹேண்ட் சைடுன்னு டூ வாழை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டின்னு வருமா அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இஸ் டுவெண்ட்டி ஓகே இது இந்த இதுக்கான ஆன்சர் இப்போ இங்கே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி அப்போ இங்கே இந்த டுவெண்ட்டி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஹியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி நமக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தானே ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜோடய வேல்யூ டுவெண்ட்டி ஸோ இங்கேயும் என்னுடைய ஆன்சர் டுவெண்ட்டி தான் இங்கேயும் என்னுடைய ஆன்சர் டுவெண்ட்டி தான் அப்போ எக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னாலும் ஒய் of ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் இப்போ X பர்சன்டேஜ்னால் அதை எப்படி எழுதுவோம் எக்ஸு பை ஹண்ட்ரட் Y ஒய்யு ஸோ ஒய் 100 ஒய்இ பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸு அப்போ இதை நார்மலாக சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணுங்கன்னா X Y பை ஹண்ட்ரட் இங்கே ஒய் X பை ஹண்ட்ரட் ஸோ ஒய் எக்ஸ் பை ஹண்ட்ரட் அப்படின்னாலும் எக்ஸு ஒய் பை ஹண்ட்ரட் அப்படின்னாலும் ஒரே மினிங் தானே ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வர்றதுனால எக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னாலும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த கான்செப்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஸோ இந்த போர்டு மாஸ் எல்லாேருக்கும் தெரியும் பின்னா பிராக்கெட் பீனா ப்ராக்கெட் ஓனா ஆர்டர் இல்லைனா ஆஃப் பண்ணுவாங்க டீனா டிவிஷன் எம்முனா மல்டிப்ளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா சப்ராக்ஷன் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி நமக்கு ரொம்ப இது தேவையில்லை பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் டிஜிட்டல் சம் பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ரெண்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஜிட்டல் சம்மில் சம் டெக்னிக் இங்கே இருக்குது அண்டு வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து டென் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்க தெரியணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து தௌசண்ட் பர்சன்டேஜ் டென் தௌசண்ட் பர்சன்டேஜும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அதே மாதிரி எக்ஸு பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னாலும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் நமக்கு அதை தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்றத பின்னாடி ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது இந்த கான்செப்ட்லாம் எதுக்கு படிக்கிறோன்றது தோணும் பட் நம்ம ப்ராப்ளம் போடும்போது ஓ இதுக்கு தான் நம்ம கான்செப்டெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம் ஸோ நான் இப்போயும் சொல்கிறேன் டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ டைமிங் சீக்கிரம் போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸோ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பர்சன்டேஜ் ஓவ்வளவு ஒன் ஃபிஃப்டி நமக்கு தேவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அந்த டென் பர்சன்டேஜை டூ வாழை மல்டிப்ளை பண்ணுவோமா ஸோ ஹியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டென் பர்சன்டேஜ் இஸ் ஒன் ஃபிஃப்டி நமக்கு தேவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ டூவால் மல்டிபிளை பண்ணணும் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் ட்வெண்ட்டி அப்போ இதையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட்னு வரும் அப்போ இதோடைய வேல்யூ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸோ இதில் இதை வந்து நீங்கள் சைடு எடுத்து எழுதணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு தேவை டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்போ லாஸ்ட்டு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணுறேன் அப்போ டென் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒன் ஃபிஃப்டி நமக்கு தேவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அதை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இங்கே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த தௌசண்டில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது இங்கே தௌசண்ட் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது ஹண்ட்ரட் அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது டூ ஹண்ட்ரட் அப்போ ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றது டென்னு ஸோ அப்போ இங்கே டூ பர்சன்டேஜ் அப்படின்றது டுவெண்ட்டி ஸோ ஒன் பர்சன்டேஜ் டென்னுனால் ஃப பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் ஃபைவ் வரும் அப்போ நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் டூ பர்சன்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தனியாக கண்டுபிடிக்கணும் டூ பர்சன்டேஜ் தனியாக கண்டுபிடிக்கணும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தனியாக கண்டுபிடிக்கணும் இந்த மூணையும் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்கணும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நமக்கு என்ன தெரியும் எக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் தௌசண்ட் பர்சன்டேஜ் ஆஃப்

இது டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு வந்துடுமா ஸோ இங்கே மூணு ஸ்டெப்பு போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத இங்கே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாமா ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஓகேவா சின்ன சின்ன விஷயத்துல தான் நமக்கு டைமிங் ரொம்ப சேவ் ஆகும் அப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ன்றது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ தௌசண்ட் பெர்சன்டேஜ்ன்றது டூ டுவெண்ட்டி ஃபைவா அப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மை ஆன்சர் இஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த கொஸ்டின் இது ஈஸி தானே சார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி டூ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே ஈஸி தான் பட் டைம் இதை விட இது கொஞ்சம் கன்சியூம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ டைமிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரியான ஐடியாலஜிலாம் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ கான்செப்ட் புரியுது இல்லையா ஸோ இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் பட் இட் வில் டேக் மோர் டைம் ஸோ டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஃபோர் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிக்க முடியும் அப்போ எந்த வேல்யூவோட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த டோட்டல் வேல்யூ லெட்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஸோ இதை வந்து நான் எக்ஸுன்னு எடுத்துக்கவோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ லெட் ஏஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கொஸ்டின் மார்க்கை வந்து நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப் இதை அப்படியே மாத்துகிறேன் எப்படி மாத்துகிறேன் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த எயிட்டி பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் என்ன வரும் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து எயிட்டு இப்போ எயிட் டேபிளில் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்போ எயிட்டோட எதை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வரும் த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வரும் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வருது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் த்ரீயை மல்டிபிளை பண்ணால் தேர்ட்டி பர்சன்டேஜ் வருமா அப்போ கண்டிப்பாக அந்த ஏவோட வேல்யூ என்னவாக தான் இருக்கணும் தேர்ட்டி தான் இருக்கணும் ஸோ கான்செப்ட் புரியல ஸோ நான் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன் அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏனால் இந்த ஏ என்னே எனக்கு தெரியாது அப்போ ஏ என்னன்னே தெரிலனா இந்த ஏல எயிட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போ டென் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு எயிட் டைம்ஸ் போடணும் ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் திருப்பி போடுறேன் திருப்பி போடும்போது ஏ பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி ஸோ இந்த எயிட்டியில் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது எயிட்டு ஓகேவா ஸோ எயிட்டியில் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது எயிட்டு ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரணும் டுவெண்ட்டி ஃபோர் வரணும் அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் வரணும் அப்போ அந்த எயிட்டை நான் த்ரீயால் மல்டிபிளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வருது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர் வந்துடும் அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இந்த ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா தேர்ட்டி அப்போ ஏஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்போ நான் ஏ அப்படின்னு எதை வச்சுருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஃபோர் இன் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி இப்போ நீங்கள் போர்டு மாஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் சிக்ஸ் வரும் ஸோ சிக்ஸு ப்ளஸ் எக்ஸு சிக்கோ டு தேர்ட்டி ஸோ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் ஸோ மை ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பட் எக்ஸாமில் இவ்வளோ டைம் நீங்கள் எடுத்துக்க கூடாது ஸோ எக்ஸாமில் கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே 80 of ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மொத்தத்தையும் நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே போடணும் ஸோ மைண்ட்லேயே A of ஆஃப் எயிட்டி அப்படின்னு எடுக்கணும் ஏன்னா நமக்கு இங்கே வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து எத்தனை பர்சன்டேஜுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி பட் பர்சன்டேஜ் தெரியாமல் வேல்யூ தெரியாமல் பர்சன்டேஜ் போய் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதனால தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ சேஞ்ச் பண்ணால் இந்த எயிட்டியில் வந்து டென் பெர்சன்டேஜ் என்னால் கண்டுபிடிக்க முடியும் டென் பெர்சன்டேஜ்கிறது எயிட்டு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது டுவெண்ட்டி ஃபோர் அப்போ எயிட் டேபிளில் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்போ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த பக்கம் த்ரீயால் மல்ட்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ அதை வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் இதுவே அதிகம் ஸோ வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஓகேவா ஸோ அதெல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இது எப்படி சால்வ் பண்ணுறது ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் மாதிரியான ஈஸியான ப்ராப்ளம் கிடையவே கிடையாது ஸோ ஏன் மிக்ஸடு ப்ராப்ளத்தை நான் ஈஸின்னு சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் செவன் ஒன் பை டூ ஸோ இதை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் டூ இன்ட்டு செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் திரும்ப இதோடு ஆட் பண்ணிடுவோம் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே போட்டுருவோம் ஸோ ஃபிஃப்டீன் பை டூ ஸோ இப்படி தான் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ இதை நம்ம எப்படி ரீரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செவன் ஒன் பை டூவை செவன் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் டூ இன்டூ செவன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்று பை டூ ஸோ அதாவது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறது ஸோ அதே ஃபிஃப்டீன் பை டூ தான் வரும் அப்போ நான் செவன் ஒன் பை டூ அப்படின்றத செவன் ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதிக்கலாமா எழுதிக்கலாம் இல்லையா செவன் ஒன் பை டூ அப்படின்றத செவன் ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் அப்போ இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது செவன் ஒன் பை டூ இருக்குது அப்போ செவன் ஒன் பை டூவை நான் எப்படி எழுதிக்கிறேன் செவன் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் அண்டு டூ ஒன் பை டூவை டூ ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னால் செவன் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் எப்போயுமே மைனஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேல்யூ எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே போட்டலாம் டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ ஃபிஃப்டி பை எக்ஸு ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா செவன் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை எக்ஸ் ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ செவன் மைனஸ் டூ என்ன வரும் ஃபைவ் ஸோ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை எக்ஸு நமக்கு தேவை எக்ஸு அப்போ எக்ஸ் எக்ஸங்கிட்டு கொண்டு போங்க ஃபைவை கீழே அரைக்கிடுங்க அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை ஃபைவ் ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா டென் அப்படின்னு வரும் ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டென்னு பட் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி போடக்கூடாது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி போடணும் அப்படின்னா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எப்படி போடணும் அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ இருக்குது இங்கே மைனஸ் ஒன் பை டூ இருக்குது நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம் அப்போ செவன் மைனஸ் டூ என்ன வரும் ஃபைவ் ஸோ அப்போ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை எக்ஸு அப்போ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டென் ஃபைவ்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஸோ ஆன்சர் இஸ் டென்னு ஸோ அதெல்லாம் வித்தின் டூ செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஓகேவா ஸோ அந்த கொஸ்டினை பார்த்த உடனே கேன்சல் பண்ண கற்றுக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் போர்டு மாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு ஆஃப் ப்ராக்கெட்டில் ஆஃப் இருக்குது அப்போ இதை தானே மல்டிப்ளை சால்வ் பண்ணணும் ஸோ அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே நமக்கு தேவை எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா இந்த எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டின்னு எழுதிக்கலாமா ஸோ அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தனியாக கண்டுபிடிச்சி தேர்ட்டி பர்சன்டேஜ் தனியாக கண்டுபிடிச்சி எயிட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் இது நார்மல் பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் எயிட்டி கிடைக்கும் டுவெண்ட்டியை சப்ராக்ட் பண்ணால் எயிட்டி கிடைக்குமா அப்போ இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டுவெண்ட்டி பர்சன்டேஜை கண்டுபிடிங்க அப்போ இங்கே டென் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஃபிஃப்டி டென் பர்சன்டேஜ் அப்படின்றது ஃபிஃப்டி அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்ன வரும் ஹண்ட்ரட் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜை கட் பண்ணுறீங்க அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ன்றது என்னது ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டி அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதை இப்படி திங்க் பண்ணலான்றத உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இப்படி தான் சால்வ் பண்ணணுன்றது கிடையாது பட் இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு டைமிங் சேவ் ஆகும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அடுத்தது டுவெண்ட்டி ஒன் ஃபோர் 416. ஒன் சிக்ஸ் ஸோ அடுத்த போர்டு மாதத்தில் என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன் அப்போ 21 ஒன் இன்ட்டு என்ன வரும் 84. அப்பு 400 ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ஃபோர் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 900 வரும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 ஹண்ட்ரட் இஸ் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி தான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ கொஸ்டின் எயிட்டி பர்சன்டேஜாக ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கணும் ஸோ எயிட்டி பர்சன்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு தேவை எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஜீரோக்கு இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் அப்போ இதை கிராஸ் மோல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி ஒரு ஜீரோ ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையாவே இருக்குது பட் அதில் கொஞ்சம் பெஸ்ட்டு வேயாக சூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த கொஸ்டின் இது ஆக்சுவலி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஸோ இது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டு டெசிமலில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இது நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் இதை செக் பண்ணுங்கள் இப்போ நியூமரேட்டரில் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிகமான நம்பர் இருக்குது அப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவை நான் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறிடும் இப்போ நான் நியூமரேட்டரில் ஒரு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணதுனால டினாமினேட்டர்லையும் ஒரு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏன்னா வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டின்னு சொல்லுவாங்க எனக்கு கொஸ்டின் மாறக்கூடாது நியூமரேட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே இதை டினாமினேட்டர்லையும் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறீங்களோ அதே இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணணும் நம்ம பெர்சன்டேஜில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறிடும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவையும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் அப்படின்னு மாறிடுமா இப்போ நீங்கள் இங்கே ஒரு நியூமரேட்டரில் ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணுறதுனால டினாமினேட்டர்லேயும் ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ இப்போ என்னாகும் ஹண்ட்ரட் இன்டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படின்றது ஃபைவ் அப்படின்னு மாறும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ அப்படின்றது சிக்ஸ் டுவெண்ட்டி மாறும் டினாமினேட்டரில் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென்னு அப்படின்றது என்னவாக மாறிடும் டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறிடும் அப்போ இந்த ஹண்ட்ரட் அப்படியே தான் இருக்கும் இது டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ உங்களுக்கு புரிகிறதுக்காக எழுதுகிறேன் ஸோ இங்கே ஹண்ட்ரடை டென் இன்ட்டு டென்னுன்னு எழுதிக்கலாமா இப்போ டென் இன்ட்டு டென்னுனால் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென்னு எப்படி எழுதிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதிக்கலாம் ஸோ இன்ட்டு டென்னு இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அப்போ என்னவா மாறிடும் 25, ஃபைவ் மூணு ஜீரோன்னு வரும் ரைட்டா ஸோ இது உங்களுக்கு புரியிறதுக்காக தான் நான் இப்படி எழுதுகிறேன் பட் எக்ஸாமில் இவ்வளோ டைம் எடுத்துக்காதீங்க ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா டக் டக்குன்னு போட்டலாம் ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் 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 சார் டொண்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவ் திரும்ப ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னா ஒன் டூ ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எப்போயுமே டினாமினேட்டரை நீங்கள் டென் இந்த மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ டினாமினேட்டரில் தௌசண்ட் இருக்குது அப்போ தௌசண்ட்னா மூணு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் தான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா ஸோ இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது உங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டின் ஈஸி இப்போ கொஸ்டினை பார்த்த உடனே எக்ஸாமில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ்ன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இது ஒரு ஆல இது ஒரு ஆல அப்போ இது ஃபைவ் அப்படின்னு மாறிடும் இது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறிடும் அப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்படின்றதுனால நாலு ஜீரோ வருது அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால டூ ஃபைவ் மிச்சம் இருக்க மூணு ஜீரோ இப்படி ஸோ டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு நீங்கள் வந்துடலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நமக்கு தேவைப்படாது டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு உணர்ந்துடலாம் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் சிம்பிளான ப்ராப்ளம் ஸோ எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்கன்னு இல்லை இந்த மாதிரி சிம்பிளஸ்ட்டாகவும் கொஸ்டினை கேட்டு விட்ருவாங்க ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நைன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஸோ நைன் தௌசண்ட் 240 टू फार्टि डिड एक्सुड अभी एक्स इजल टू थ्री 330. सो नमक तेव एक्सोड वैल्यू अक्स अंग एक्स 9240 टू 330. अपने 00 जीरो अीरों जीरो कैनसल पड़ेंगे इंगे एट सो मिच फोर फोर. திரும்ப அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சார் சிக்ஸு எயிட் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆன்சர் இஸ் டுவென் டுவெண்ட்டி எயிட் ஸோ அதெல்லாம் சிம்பிளஸ்ட் கொஸ்டின்னு ஜஸ்ட்டு கேன்சல் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதுமானது ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் வந்துடும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டூ பை செவன் இன்டூ ஃபைவ் பை சிக்ஸ் இன்டூ த்ரீ பை எயிட் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு நைன்டி ஸோ அதை நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் கொஸ்டினை பார்த்த உடனே டூ பை செவன் ஃபைவ் பை சிக்ஸு த்ரீ பை எய்ட்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸு சீக்கிர்டு நைன்டி ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஸோ அப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு திரும்ப இந்த டூ டூ கேன்சல் ஆகிரும் மிச்சம் இருக்கிறது ஃபைவ் பை செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸு இன் எக்ஸு இஸ் ஈக்வல் டு நைன்ட்டி திரும்ப நம்ம இதை கேன்சல் பண்ணுவோம் ஒன்று ஸோ இங்கே ஒன்று மிச்சம் ஃபார்ட்டி எயிட்டீன்னு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் இதை மல்டிப்ளை பண்ண வரும் ஃபைவ் சிக்ஸ்டி டூ எயிட்டி தௌசண்ட் அண்ட் எயிட்டுன்னு வரும் ஓகே இது ஒரு மெத்தடு பட் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்போ இதோடய டைமிங் கம்மியாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சால்வ் பண்ண முடியும் எப்படின்னா டூ இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்போ நைன்ட்டி இன்டூ செவன் இன்டூ சிக்ஸ் இன்டூ எய்ட்டு ரைட்டா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட் சம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ டிஜிட் சம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு டிஜிட் சம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் இப்போ ஒன் டூ ஜீரோ எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நயனு ஸோ அப்போ இதோட டிஜிட் சம் டூ இங்கே எயிட் ப்ளஸ் ஒன் நயனு ஸோ அப்போ நயன் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான் இல்லை ஜீரோ அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் ஸோ இங்கே எயிட் ப்ளஸ் ஒன் நயனு மிச்சம் இருக்கிறது த்ரீ இங்கே எயிட் ப்ளஸ் ஒன் நயனு மிச்சம் இருக்கிறது செவன் ஸோ இங்கே எயிட் ப்ளஸ் ஒன் நயனு மிச்சம் இருக்கிறது செவன் ரைட் இப்போ டிஜிட் செம் அப்ளை பண்ணலாம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நயன் ப்ளஸ் ஜீரோ நயனா ஸோ இது எதையுமே நீங்கள் வேணாம் ஏன்னா நயனோட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் செம் என்ன தான் வரும் நயன் அப்படின்னு தான் வரும் அப்போ ஆன்சர் தான் ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் செக் பண்ணால் போதும் ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் நைன் வந்ததுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஆன்சர் நைன் தான் வரணும் இப்போ டூ இன்டூ ஃபைவ் என்ன வரும் டென்னு வரும் டென்னோட டிஜிட்டல் செம்னால் ஒன்று அகெயின் ஒன் இன்டூ த்ரீ என்ன வரும் த்ரீ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ கான்செப்ட் புரியுதுல்ல ஸோ கான்செப்ட் என்னென்னா டூ இன்டூ ஃபைவ் டென்னு டென் இன்டூ த்ரீ தேர்ட்டி அப்போ த்ரீ அப்போ த்ரீ இன்டூ எக்ஸ் அப்போ த்ரீயோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டிஜிட் சம் நயன் வருமோ அதுதான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் வரும் ஆனால் எனக்கு டிஜிட்டல் சம் என்ன வேணும் நயன் வேணும் அப்போ ஆப்ஷன்கே ஆன்சர் கிடையாது இங்கே த்ரீயோடய நைனை மல்டிப்ளை பண்ணால் நைன் தான் வரும் மேபி இது ஆன்சராக இருக்கலாம் வச்சுருப்போம் அடுத்து த்ரீ இன்டூ த்ரீ என்ன வரும் நயன் வரும் மேபி இதுவும் ஆன்சராக இருக்கலாம் அடுத்தது த்ரீ செவன் சார் ட்வெண்ட்டி ஒன்று இதுவும் ஆன்சர் இல்லை இதுவும் ஆன்சர் இல்லை அப்போ தௌசண்ட் அண்ட் எயிட்டாக அல்லது ஒன் ஒன் டூ எயிட்டாக என்னுடைய ஆன்சர்னு செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டு டிஜிட் செக் பண்ணலாம் லாஸ்ட்டு டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் இதை ஸோ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ டூ இன்டூ ஃபைவ் ஸோ கான்செப்ட் புரியுது இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டூ இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு நைன்ட்டி இன்டூ செவன் இன்டூ சிக்ஸ் இன்டூ எயிட் த்ரீ ஆன்சர் டூ ஃபைவ் சார் டென்னு டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டென்னு அப்போ லாஸ்ட் டிஜிட் ஜீரோ அப்போ ஜீரோ இன்ட்டு த்ரீ என்ன வரும் டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி ஸோ இங்கேயே லாஸ்ட் டிஜிட் ஜீரோ ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் ஜீரோ தான் வரும் மல்டிப்ளை பண்ணோம்னா எஸ் த்ரீ தேர்ட்டி ஃபிஃப்டீன் ரைட் எஸ் கரெக்ட் ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் ஜீரோ ஜீரோன்னு வர்றதுனால ஒரு ஜீரோவோ ஒமிட் பண்ணிடுங்க அதாவது டென் அப்படின்றத பிரிச்சுடுங்க ஸோ இப்போ இங்கே என்ன வரும் டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி இங்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சார் நைன்ட்டி இப்போ இதுக்கு நீங்கள் லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணிங்கன்னா 8 வரும் செக் பண்ணி பாருங்கள் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன்று லாஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சுக்கோங்க ஒன் 6 சிக்ஸ் சிக்ஸு திரும்ப சிக்ஸ் இன்ட்டு 48 ஃபார்ட்டி ஸோ லாஸ்ட் டிஜிட் எயிட் வருதா நமக்கு ரெண்டு option இருக்கு ஒன் ஜீரோ ஜீரோ 2 ஒன் ஒன் டூ எயிட் ஸோ ரெண்டுக்குமே எயிட் தான் வருதா ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் நார்மல் டெக்னிக் போய்க்கலாம் ரைட் ஸோ நான் செக் பண்ணும்போது இந்த த்ரீயை கவனிக்கலை ஸோ மேக்சிமம் ஆன்சர் வந்து டிஜிட் சம் அண்டு லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கில் வந்துடும் வரலன்னா நீங்கள் நார்மல் டெக்னிக் போய்க்கலாம் ஓகேவா ஸோ ஆனால் நீங்கள் ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணி இதுதான் தான் ஆன்சர்ன்றதை கொடுத்துடலாம் ஸோ ஆப்ஷன் மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த டிஜிட் சம் அண்டு லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கில் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஒரு சில டைம் மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு போவோம் ஸோ இப்போ மூணு தான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது கொண்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ இங்கே இதுவும் அதே மாதிரி தான் ஸோ டிஜிட்டல்ஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்ததினால இதை நீங்கள் பிரிச்சு எழுதிக்கோங்க எப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க ஒன் ப்ளஸ் டூ பை செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் பை செவன் ஆக்சுவலி இதை நான் எப்படி பிரிச்சிருப்பேன் த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை செவன் பிரிச்சிருப்பேன் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் த்ரீ ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ அதை நான் டைரெக்டாக போட்டுவிட்டேன் ஓகேவா ஸோ அடுத்தது ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு 7 செவன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ hand சைடில் ஒரு 1 பை டூ இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 பை டூ இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இன்னா அந்த ப்ளஸ் ஒன் பை டூ இந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன் பை டூ டோ டேரக்டாக நான் கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்து 1 ப்ளஸ் எயிட்டீன் நைன்டீனு ஸோ நைன்டீன் மைனஸ் த்ரீ என்ன வரும் 16 வரும் மைனஸ் டூ பை 7 மைனஸ் ஃபோர் பை செவன் என்ன வரும் மைனஸ் டூ பை செவன் வரும் இஸ் ஈக்வல் டு எக்ஸு பை செவன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டினை எங்கிட்டு கொண்டு வாங்க இந்த பக்கம் இருக்க டூ பை செவனை எங்கிட்டு கொண்டு போங்க அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் 1 இருக்கும் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் டூ பை 7 ஸோ செவன் போச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் டூ சீக்கோ டு செவன் ஸோ டூவை சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸு சீக்கோ டு ஃபைவு ஸோ மைன்சர் இஸ் ஃபைவு ஸோ நீங்கள் எக்ஸாமில் இவ்வளோ தூரம் எடுத்து எழுத வேண்டாம் ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் டக் டக்குன்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள் இதிலேருந்து ஒன்று ஸோ இங்கே செவன் எங்கட்டு கொண்டு போங்க டூ எங்கட்டு இது வந்து மனசுலேயே நம்ம போட்டு சால்வ் பண்ணிடணும் ஓகேவா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பை நம்ம பை மெமரியில் அதை போட்டு முடிச்சிடணும் ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் டிஜிட்டல் சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணி முடியலைன்னா நீங்கள் நார்மல் மெத்தட் வாங்க பட் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கில் ஆன்சர் வந்துடும் சம்டைம்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு போகும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் அதாவது இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நார்மல் மெத்தட் போடுங்க இதுக்கடுத்து டிஜிட்டல் சம் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸு ஸ்கொயர் ஓகே கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸு ஸ்கொயர்ன்னு வச்சுக்கிறேன் எக்ஸு ஸ்கொயர்ஸ் இக்குவல்ட்டு ரூட் ஆஃப் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியணும் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் ஃபோர் ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா தேர்ட்டி எயிட்டு ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் செவன் சிக்ஸு ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸு ரைட்டா ஸோ ஃபோர் எய்ட் ரைட் இப்போ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பை ஃபோர் ஸோ ஆன்சர் மேலே என்ன வரும் ஃபிஃப்டி 64 so ஸோ அப்போ சிக்ஸ்டி ஃபோர் பை ஃபோர் ஸோ நமக்கு தேவை taking அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்போ இது 2. இது solve ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் கேட்டால் சிம்பிளாக customer கேட்டா கேட்டால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பட் இந்த கொஸ்டின் வந்து ஈஸி எப்படி செய்யணும் அப்படின்னா லாஸ்ட்டு இதில் இருந்து வாங்க இருந்து வாங்க ஸோ இப்படி வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று என்ன வரும் ஃபோர் அடுத்தது இங்கே ஒரு ஒன்று அடுத்து ஒரு ஒன்று அடுத்து ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று அப்போ ஃபோர் ஒன்ஸ் இருக்குது அப்போ ஃபோர் அடுத்தது ஒன் ஒன் இங்கே ஒன் இல்லை இங்கே தான் இருக்குது அப்போ ஒன்று ஸோ அந்த ரெட் கலரில் வந்து எத்தனை ஒன்று இருக்குது த்ரீ ஒன்ஸ் இருக்குது அப்போ த்ரீ அடுத்தது ஒன் ஒன் அவ்வளோதா ரெண்டு ஒன்று தான் இருக்குது அப்போ டூ இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஒன் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை அப்போ ஒன் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இதுதான் ஆன்சர் ஓகேவா இது நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஒன் 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 ஃபைவ் ஒன்ஸ் ஸோ இதை நீங்கள் இப்படி ஆட் பண்ணுவீங்க இதை நம்ம ரிவர்ஸில் இருந்து போய் கொஸ்டின்லேருந்தே நம்ம சால்வ் பண்ணிடலாம் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வந்துடும் ஓகேவா இது கொஞ்சம் சிம்பிள் தான் பட் கொஞ்சம் குழப்புற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த ஒன்றை எப்படி எடுத்து எழுதணுன்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க ரிவர்ஸில் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸி நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த கொஸ்டினு ரொம்ப சிம்பிள் தான் ஸோ எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் ஒன் டூ மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இசிகோடு எயிட் ஹண்ட்ரட் டூ அப்போ எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஸ்கொயர் இசிகோ எயிட் ஹண்ட்ரட் போர்டு மாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ போர்டு மாஸில் இங்கே ப்ராக்கெட் இல்லை ஆஃப் இல்லை டிவிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை அடிஷன் இருக்குது ஸோ அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ளஸ் எயிட்டீன் என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்வு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எய்ட் ஸோ ஃபைவ் தேர்ட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டென்னு ஃபோர் டென் மைனஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸோ அப்போ எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ட்டு இந்த வேல்யூ அங்கிட்டு கொண்டு போனோம்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸோ விச் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் அப்போ டுவெண்ட்டி அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் டுவெண்ட்டின்னு வரும் ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் ஸோ சிம்பிள் கொஸ்டினாக சிம்பிளாக போயிடுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டிவைட்ஸ் கொஸ்டின் மார்க் இன்ட்டு செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ டிவைட் பை சிக்ஸ்டி சிக்ஸ் இஸ் ஈக்வல் தௌசண்ட் அண்ட் எயிட் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டிவைடு பை எக்ஸு இன்டூ செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ டிவைடு பை சிக்ஸ்டி சிக்ஸு தௌசண்ட் அண்ட் எயிட் இப்போ இந்த கொஸ்டின்ல கொஸ்டின் எப்பயுமே பார்த்த உடனே நார்மலாக கேன்சல் பண்ணிடாதீங்க ஒன்று லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அல்லது டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதில் ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே அதில் ஆன்சர் வரலைன்னா மட்டும் நார்மல் ப்ரொசீஜர் போங்க ஓகேவா இப்போ போன ப்ராப்ளம்னா நார்மல் ப்ரொசீஜரில் தானே சார் ஆன்சர் வந்துச்சு அப்போ இதையும் நான் நார்மல் ப்ரொசீஜரில் போகிறேன்னா நான் அதான் திரும்பவும் சொல்கிறேன் நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னா டிஜிட்டல் சம் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கில் ஆன்சர் வந்துடும் இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம்மா இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கு இல்லைனா டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு தடவை கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு டிஜிட் சம் எடுத்து எழுதிருங்க அப்படி டிஜிட் சம் எடுத்து எழுதினோம்னா நமக்கு என்ன வரும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் நைன் வரும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு ஸோ டிஜிட் சம் ஒன்று ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஸோ செவன் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்டு ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அஞ்சு ஆன்சரும் வேறு வேறு டிஜிட் சமில் தான் இருக்குது அப்போ இந்த கொஸ்டினை டிஜிட் சம்மில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ போன ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு எயிட் எயிட்னு ரெண்டு இது இருந்தது அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆச்சு சரி நைன் அண்ட் த்ரீ அப்படின்னு ஸோ இங்கே வேறு வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இன்டூ செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் அண்ட் எயிட் இன்டூ எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ டிஜிட் செம் அப்ளை பண்ணலாம் இப்போ டிஜிட் செம் அப்ளை பண்ணும்போது கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே என்ன இருக்குது இதோட டிஜிட் செம் நயனு அப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நயன் தான் வரும் ஓகேவா ஸோ அதனால் இங்கே டிஜிட் செம் அப்ளை பண்ணுறது கன்ஃபியூஷன் ஏன்னால் நயனோட இந்த எக்ஸுக்கு பதில் ஏதோ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணணும் நீங்கள் இந்த நயனோட ஃபிஃப்டி ஃபோர் இதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் நைன் தான் வரும் ஃபிஃப்டி ஃபைவ் அப்ளை பண்ணாலும் டிஜிட்டல் செம் நைன் தான் வரும் ஸோ அதனால் இங்கே டிஜிட்டல் செம் அப்ளை பண்ணாமல் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் ஸோ கான்செப்ட் அவ்வளோதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் என்ன யூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் என்ன இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது அப்போ சிக்ஸ் டூ சார் டுவெல்வு அப்போ டுவெல்வில் லாஸ்ட் டிஜிட் என்ன டூ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் டூ அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லாஸ்ட் டிஜிட் டூ தான் வரணும் ஸோ செக் பண்ணுவோமா இங்கே என்ன இருக்குது எயிட் இருக்குது இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்போ எயிட் இன்டூ சிக்ஸு நீங்கள் மோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோன்னால் லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எயிட் இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும் ஃபார்ட்டி எயிட்டு அப்போ எக்ஸு இன்ட்டு இங்கே ஏதோ ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் வந்து எயிட்டு ஸோ கான்செப்ட் புரியுதுல்ல ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரீரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இதை எப்படி நான் ரீரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை தௌசண்ட் அண்ட் எயிட்டு இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸு இன்டூ எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த எயிட் இன்டூ சிக்ஸு எயிட் இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும் ஃபார்ட்டி எயிட்டு அகெயின் இந்த எயிட்டை வச்சு இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் எய்தர் ஃபிஃப்டி ஃபோராக இருக்கலாம் இல்லைனா ஃபிஃப்டி ஃபைவாக இருக்கலாம் இல்லைனா ஃபிஃப்டி டூவாக இருக்கலாம் இல்லைனா ஃபிஃப்டி த்ரீயாக இருக்கலாம் இல்லைனா ஃபிஃப்டி ஒன்னாக இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எயிட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஃபோரை மல்டிப்ளை பண்ணுவோம் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ அப்போ லாஸ்ட் டிஜிட் டூ வருது மேபி இது ஆன்சராக இருக்கலாம் வச்சுருப்போம் அடுத்து இந்த எயிட்டை வச்சு ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஸோ லாஸ்ட் டிஜிட் ஜீரோ வருது ஆனால் லாஸ்ட் டிஜிட் எனக்கு டூ வரணும் அப்போ இது ஆன்சர் கிடையாது அடுத்து எயிட் டூ சார் சிக்ஸ் வருது லாஸ்ட் டிஜிட் எனக்கு தேவை டூ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது எயிட் த்ரீ 24. டுவெண்ட்டி எனக்கு தேவை டூ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ எயிட் இன்ட்டு ஒன் ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது மை ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட்டில் ஆன்சர் வந்துருச்சு இல்லையா ஸோ இதை நான் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறேன் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ அதெல்லாம் சிம்பிள் செம்மை ஸோ செம்மைண்ண ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு சம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் சிக்ஸ்டி பை டென்னு ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க ஆன்சர் சிக்ஸ்டீன் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் இது ஃபோர் இன்ட்டு எக்ஸு நான் ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகிடும் இது சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இருக்கும் அப்போ எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் பை ஃபோர் ஸோ அப்பா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டின் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டினும் கூட நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் அப்ளை பண்ணாலும் ஓகே டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணாலும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து லாஸ்ட் டிஜிட் போங்க ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டிஜிட் அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை லெவல் பண்ணணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து தான் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுவோம் அதில் ஆன்சர் வரலைன்னா லாஸ்ட் டிஜிட்க்கு என்னன்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சம் போடுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வேல்யூ எடுத்துப்போம் ஸோ இங்கே ஒரு நைன் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ மிச்சம் இருக்கிறது ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு ஸோ இங்கே ஒரு நைன் இங்கே ஒரு நைன் ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவு ஸோ நைன் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ இது எயிட்டு ஸோ நைன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் டூ ஸோ இங்கே செவன் ப்ளஸ் டூ சிக்ஸ் செவன் ரைட்டா ஓகே இப்போ கொஸ்டின்ல கொஸ்டினில் போட்டோம்னா எயிட் ப்ளஸ் ஒன் நைனு ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டென் ப்ளஸ் டூ டுவெல்வு ஸோ டுவெல்னால் த்ரீ ஸோ இதோடய டிஜிட்டல் சம் த்ரீ ஸோ இதோடய டிஜிட்டல் சம் டூ எயிட் ப்ளஸ் ஒன் நைனு செவன் ப்ளஸ் டூ நைனு ஸோ டூ இங்கே எயிட் ப்ளஸ் ஒன் நைனு ஸோ இங்கே எயிட் ப்ளஸ் டூ டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீன்னா சிக்ஸு ஸோ இங்கே ஒரு 9 ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவனு செவன் ப்ளஸ் டூ நைனு மிச்சம் இருக்குது மிச்சம் இருக்கிறது த்ரீ அப்போ இங்கே என்ன இருக்குது 3 into டூ ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஆன்சர் இஸ் நயன் ஸோ நயன் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான் இல்லை ஜீரோ அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான் டிஜிட்டல் சம்மில் நயன்னாலும் ஜீரோனாலும் ஒரே மீனிங் தான் ஸோ இங்கே போர்டு மாஸ் ரூல் படி தான் ஸோ அதே டிஜிட்டல் சம்மு போர்டு மாஸ்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆஃபில் டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸு சிக்ஸு ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸு அப்போ எயிட் மைனஸ் எக்ஸ் ஸோ எனக்கு இங்கே ஆன்சர் வந்து எய்தர் நயன் வரணும் இல்லைனா ஜீரோ வரணும் ஸோ அப்போ ஆப்ஷன் செக் பண்ணுவோம் ஸோ அப்போ எயிட் மைனஸ் சிக்ஸ் என்ன வரும் டூ வரும் நைன் இது வரல அப்போ இது ஆன்சர் கிடையாது எயிட் மைனஸ் ஃபைவ் என்ன வரும் த்ரீ வரும் அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது எயிட் மைனஸ் எயிட் ஜீரோ மேபி இது ஆன்சராக இருக்கலாம் ஸோ எயிட் மைனஸ் டூ என்னது சிக்ஸு ஸோ நைன் ஆர் ஜீரோ வரல எயிட் மைனஸ் செவன் ஒன்று நைன் ஆர் ஜீரோ வரல ஸோ ஆன்சர் இஸ் எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் ஒன் ஸோ டிஜிட்டல் செம்மில் ஆன்சர் வந்துருச்சு இல்லையா ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதை சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வா ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ கொஸ்டின் என்ன டூ இன்டூ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக எடுத்துக்கோங்க அப்போ டூ இன்டூ த்ரீ இன்டூ செவன் இன்டூ ஃபோர் இன்டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ என்ன ஆயிரும் டூ அப்படின்னு மாறிடும் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன ஆக ஆயிரும் 3 அப்படினு मारறோம் சோ இத मल्टीप्लाई பண்ணி ஆன்சர் பண்ணிரணும் சோ இத मल्टीप्लाई பண்ணா என்ன வரும் 2 3 ச 6 6 7 ச 42 42 * 4 4 4 ச 16 168 சோ so, 168 * 2 300 2336 சோ 336 so, * 3 3 3 ச 9 990 18 आंसर so, इज தௌசண்ட் அண்ட் எயிட் ஓகேவா ஸோ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றதை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும் ஓகேவா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்ம இங்கே பார்த்தோம் ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஒரு ஃபிஃப்டின் ப்ராப்ளம் இப்போ போட்டிருக்கோம் ஓகேவா ஆனால் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளாக வேணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக மோர் தென் ஹண்ட்ரட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷனில் ஸோ அப்ராக்சிமேஷன் அடுத்த கிளாஸ் வரும் பட் நம்ம ப்ராப்ளம் நம்ம கோர்ஸில் சால்வ் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஸோ உங்களுக்கு நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் போய் பிளேஸ்டோரில் போய் ஸ்டே ஆப்தன் எஜுகேஷன் பண்ணிங்கன்னால் நம்ம ஆப் வரும் ஸோ அந்த கோர்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ட்ரிபிள் நைன் ஒரிஜினல் ப்ரைஸு ஓகேவா டூ ட்ரிபிள் நைன் பட் நீங்கள் ஆப்தன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்டில் ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் ஒன் இயர் வேலிடிட்டி இருக்கும் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் டாபிக்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் மோர் தென் டென் தௌசண்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்துடும் கான்செப்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்துடும் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஓகே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ ட்ரிபிள் நைன் நீங்கள் ஆப்தன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்டு வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அப்ராக்சிமேஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஸோ அந்த அப்ராக்சிமேஷனில் அதாவது எல்லா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கில் அப்ளை பண்ண முடியாது இப்போ டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் எங்கெல்லாம் அப்ளை ஆகாதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்ராக்சிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ